சிம்பான்சி பான் ட்ரோக்லோடைட்டுகள். பொதுவான சிம்பான்சி, வலுவான சிம்பான்சி அல்லது சிம்ப் என்று அழைக்கப்படுகிறது. இது வெப்பமண்டல ஆப்பிரிக்காவின் காடுகளுக்கும் சவன்னாவிற்கும் சொந்தமான பெரிய குரங்கினமாகும். இது 4 உறுதிப்படுத்தப்பட்ட கிளையினங்களையும் 5வது முன்மொழியப்பட்ட கிளையினங்களையும் கொண்டுள்ளது. சிம்பான்சி மற்றும் நெருங்கிய தொடர்புடைய போனோபோ சில நேரங்களில் பிக்மி சிம்பான்சி என்று அழைக்கப்படுகிறது. புதைப்படிவங்கள் மற்றும் டிஎன்ஏ வரிசை முறையிலிருந்து கிடைத்த சான்றுகள் பான் மனித பரம்பரைக்கு ஒரு சகோதரி வரி விதிப்பு மற்றும் மனிதர்களின் நெருங்கிய வாழ்க்கை உறவினர் என்பதை காட்டுகிறது. இது போனோபோவை விட பெரியது மற்றும் வலுவானது. இதன் கர்ப்ப காலம் 8 மாதங்கள். குட்டிகள் சுமார் 3 வயது வரை பாலூட்டப்படுகிறது. ஆனால் வழக்கமாக அதன் தாயுடன் பல வருடங்கள் நெருங்கிய உறவையே பேணுகிறது. சிம்பான்சி 15 முதல் 150 உறுப்பினர்கள் வரையிலான குழுக்களில் வாழ்கிறது. இருப்பினும் தனிநபர்கள் பகலில் மிக சிறிய குழுக்களில் பயணம் செய்கிறது மற்றும் தீவனம் செய்கிறது. இனங்கள் கண்டிப்பான ஆணாதிக்கம் செலுத்தும் படிநிலையில் வாழ்கின்றனர். அங்கு வன்முறைகள் தேவையில்லாமல் சர்ச்சைகள் பொதுவாக தீர்க்கப்படுகின்றன. கிட்டத்தட்ட அனைத்து சிம்பான்சி மக்கள் தொகை கருவிகளை பயன்படுத்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது. குச்சிகள், பாறைகள், புல் மற்றும் இலைகளை மாற்றியமைத்து தேன், கரையான்கள், எறும்புகள், கொட்டைகள் மற்றும் தண்ணீரை வேட்டையாடுவதற்கும் பெறுவதற்கும் பயன்படுத்துகின்றனர். சிறிய பாலூட்டிகளை ஈட்டுவதற்கு கூர்மையான குச்சிகளை உருவாக்குவதும் இனங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. சிம்பான்சி IUCN சிவப்பு பட்டியலில் ஒரு ஆபத்தான உயிரினமாக பட்டியலிடப்பட்டுள்ளது. 170,000 முதல் 300,000 வரை தனிநபர்கள் அதன் வரம்பில் மதிப்பிடப்படுகிறார்கள். சிம்பான்சிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல்கள் வாழ்விடம் இழப்பு, வேட்டையாடுதல் மற்றும் நோய். சிம்பான்சிகள் மேற்கத்திய பிரபலமான கலாச்சாரத்தில் ஒரே மாதிரியான கோமாளி புள்ளி விவரங்களாக தோன்றுகின்றன. மேலும் சிம்பான்சிகளின் தேநீர் விருந்துகள், சர்க்கஸ் செயல்கள் மற்றும் மேடை நிகழ்ச்சிகள் போன்ற பொழுதுபோக்குகளில் இடம்பெற்றுள்ளன. அவை சில நேரங்களில் செல்லப்பிராணிகளாக வைக்கப்படுகின்றன. சில 100,000 சிம்பான்சிகள் ஆய்வுகளுக்காக குறிப்பாக அமெரிக்காவில் ஆய்வகங்களில் வைக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்க சைகை மொழி போன்ற மொழிகளை சிம்பான்சிகளுக்கு கற்பிக்க பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வயது வந்த சிம்பான்சிகள் சராசரியாக 150 சென்டிமீட்டர் அதாவது 4 அடி 11 அங்குலம் உயரத்தை கொண்டுள்ளன. காட்டு வயது வந்த ஆண்கள் 40 முதல் 70 கிலோகிராம் வரை எடையுள்ளவை. விதிவிலக்கான சந்தர்ப்பங்களில் பெண்கள் 27 முதல் 50 கிலோகிராம் வரை எடையுள்ளவை. சில சிம்பான்சிகள் 2 கால்களில் 166 சென்டிமீட்டருக்கு மேல் நின்று 136 கிலோகிராம் வரை எடையுள்ள இந்த அளவீடுகளை கணிசமாக மீறலாம். சிம்பான்சி போனோபோவை விட மிகவும் வலுவானது, ஆனால் கொரில்லாவை விட குறைவாக உள்ளது. கைகள் குறுகிய கட்டை விரல் மற்றும் தட்டையான விரல் நகங்களை கொண்ட நீண்ட விரல்களை கொண்டுள்ளன. பெருவிரலை எதிர்க்கக்கூடியதாக இருப்பதை புரிந்து கொள்வதற்கு பாதங்கள் தழுவி கொள்ளப்படுகின்றன. இடுப்பு நீளமாக இருக்கும். இளியம் ஒரு சிம்பின் தலை, ஒரு முக்கிய மற்றும் முன்கணிப்பு முகம் மற்றும் ஒரு உச்சரிக்கப்படும் புருவம் ஆகியவற்றை கொண்டு வட்டமானது. இது முன்னோக்கி எதிர்கொள்ளும் கண்களை கொண்டுள்ளது. ஒரு சிறிய மூக்கு, வட்டமான காதுகள், ஒரு நீண்ட மொபைல் மேலுதடு மற்றும் வயது வந்த ஆண்களின் கூர்மையான கோரைப்பற்கள் சிம்ப்களில் முக்கிய சகிட்டல் முகடு மற்றும் கொரில்லாக்களின் தலை மற்றும் கழுத்து தசைகள் இல்லை. சிம்ப்கள் வயதாகும் போது அதிக முடியை இழந்து வழுக்கை உருவாகின்றன. ஒரு சிம்பின் முடி பொதுவாக கருப்பு நிறமாக இருக்கும், ஆனால் அவை பழுப்பு அல்லது இஞ்சி நிறமாக இருக்கலாம்.
ஏனெனில் அவை பழைய வெள்ளை அல்லது சாம்பல் திட்டுகள், குறிப்பாக கண்ணம் மற்றும் கீழ்ப்பகுதியில் தோன்றும். தோல் வெளிர் முதல் இருந்து இருக்கலாம். எஸ்ட்ரஸில் இருக்கும்போது பெண்களுக்கு வீக்க இளஞ்சிவப்பு சருமம் உருவாகிறது. சிம்பான்சிகள் ஆர்போரியல் மற்றும் டெரஸ்ட்ரியல் லோகோமோஷன் ஆகிய இரண்டிற்கும் ஏற்றது. ஆர்போரியல் லோகோமோஷன் செங்குத்து ஏறுதல் மற்றும் தரை. சிம்பான்சிகள் மூச்சு திணறல் ஆகியவற்றை கொண்டுள்ளது. இது 4 மடங்கு மற்றும் 2 மடங்காக நகரும். அவை ஒத்த ஆற்றல் செலவுகளை கொண்டுள்ளன. போனோபோஸ் மற்றும் கொரிலாஸ் சிம்புகள் நக்கில் நடைப்பயிற்சி மூலம் 4 மடங்கு நகரும். இது பான் மற்றும் கொரிலாவில் சுயாதீனமாக உருவாகிறது. வேகமான இழுப்பு தசை நார்களின் அதிக உள்ளடக்கம் காரணமாக சிம்களின் உடல் வலிமை மனிதர்களை விட 1.5 மடங்கு அதிகமாகும். ஏறுவதற்கும் ஊஞ்சலாடுவதற்கும் சிம்பான்சிகளின் தழுவல்களில் ஒன்று. பார்த்ததற்கு நன்றி.